ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு நாளையில இருந்து ஸ்கூல் ஓபன் பண்றதா சொல்லிருக்காங்க. ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து கன்ஃபார்ம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து என்னென்ன சிலபஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்க, நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோல வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10th நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் போட்டிருக்கேன். ஸோ 10th வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உரைநடை, செய்யுள், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துணைப்பாடம், அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு சில இதுல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உரைநடை ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உரைநடை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுபடி பார்த்து நீங்க கரெக்டா எல்லாமே மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா கூட கண்டிப்பா ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமும் நீங்க படிக்கலன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எக்ஸாம்ல எழுதும் போது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மீதி இருக்க போர்ஷன்ஸ்ல எப்படி படிக்கிறது, அதை வச்சு எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றதுன்றத நீங்க இது பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இயல் 9 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா உரைநடையை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில இதுல துணைப்பாடம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில இதுல இலக்கணம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி, கிராமர் அப்படி இருக்கும். ஸோ இயல் 1 அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. செகண்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ், போயம் ரெண்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா போயம் இல்லை, சப்ளிமெண்ட்ரியும் இல்லை. ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கிடையாது. சிக்ஸ்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா போயமும் சப்ளிமெண்ட்ரியும் கிடையாது. செவன்த் யூனிட்ல ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எதுவுமே கிடையாது, கிராமர் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 சாப்டரும் இருக்கு. 8 சாப்டர்ல ஒரு சில இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ 1.1 இன்ட்ரோடக்ஷன், 1.2 வந்து ஆர்டர்ட் பேட்ச். ஸோ அந்த ஹெட்லைன் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அது மட்டும்தான் நீங்க பாக்கணும். ஸோ அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹெட்லைன்ஸ் இப்போ 1.1, 1.2, 1.3, 1.4. ஸோ இந்த 1.4 வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும், சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிடையாது உங்களுக்கு. ஸோ 2.1 வந்து 2.4, அப்புறம் 2.6, 2.7. ஸோ இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல அல்ஜிப்ராலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரால மொத்தம் உங்களுக்கு 3.16 12 என்னமோ இருக்கும், ஆனா அதுல நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில வந்து உங்களுக்கு 4.1 இருந்து 4.6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாடினேட் ஜாமெண்ட்ரி, இதுவும் உங்களுக்கு என்னென்ன ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர்ல 6.1, 6.3 மட்டும்தான். மென்சுரேஷன்ல 7.1 இருந்து 7.4. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியும் அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைன்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் ஃபுல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைன்ஸ்ல இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஸோ நீங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கவே தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி அதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2 மந்த் 3 மந்த் தான் இருக்கு.
எல்லாத்துலயுமே வந்து சயின்ஸோ சரி மேத்ஸ் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க அதுல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதுனா இதுல டவுட்ஸ் இருக்கு எந்த க்வெஸ்சன் படிக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான க்வெஸ்சன்ஸ் நான் ஆன்சர் பண்றேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சோசியல். சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்டர்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க 1.1, 1.2, 1.3, 1.5. ஸோ இதுல இருக்க இது மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா என்டையர் யூனிட்டுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜியாகிரபியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு ஃபுல்லா. ஸோ இது ஃபுல்லுமே எல்லாமே நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க இப்பத்துல இருந்து ஸோ நாளையில இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.